ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானம். மதுரை மெடிக்கல் காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ் படிச்சுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். பிளேஸ் ஆகாமல் இருக்கவங்க தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. உங்களில் நிறையா பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. இதில் காமனான டவுட்ஸ்லாம் எடுத்து அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, ஸ்டான்லியா மதுரையா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணலாமா, இல்லைனா மதுரை மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் ஏன் மதுரை மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. எந்த காலேஜ் ரொம்ப பெருசு, இன்னொரு காலேஜ் ரொம்ப சின்னது, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரும். ரெண்டுமே வந்து ரொம்ப பழமையான காலேஜ், ரெண்டுமே ரொம்ப நல்ல காலேஜ். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மோரல்லஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. நான் மதுரை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, மதுரை வந்து ஒரு சவுத் தமிழ்நாடோட ஒரு ரீஜனல் சென்டர். அதாவது என்னென்னா, கீழே இருக்க நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதில் என்னென்ன காம்ப்ளிகேட்டட் கேசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போது இங்கே வந்து நமக்கு கேசஸ் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இதே நீங்கள் ஸ்டான்லி போனீங்கன்னா, நார்த்தில் இருக்க நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஸ்டான்லிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டான்லிக்கு ரெஃபர் பண்ணுவாங்களா இல்லை எம்எம்சிக்கு ரெஃபர் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்சிக்கு ரெஃபர் பண்ணுற கேசஸ் அதிகம். அதில் மதுரை வந்து எனக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் மதுரை வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கனால நான் நினச்சா ஹாஸ்டலில் தான் இருக்கேன், நினச்சா எங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். அது ஒரு ஃபேக்டர். மேஜரான மதுரை சூஸ் பண்ணதுக்கான மதுரை வந்து ஒரு ரீஜனல் சென்டர். இப்போது நீங்கள் மதுரையாக ஸ்டான்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டான்லியில் படித்தாலும் நல்லா தான் படிக்க போகிறீங்க, மதுரையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது, இந்த ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப மாறிச்சு. இந்த ஃபேக்டரை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஃபேக்டர் மட்டும் இல்லை, ஏற்கனவே காலேஜஸ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் இருக்க மற்ற க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சும் கூட நீங்கள் இந்த ரெண்டு காலேஜஸ்க்கு கம்பேர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கனாலும் நான் சேர்ந்தேன். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த இன்னும் உங்களுக்கு இந்த டவுட் கிளாரிஃபை ஆகலாம், நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காலேஜில் படித்தாலும் நம்ம படிக்க போகிற கோர்ஸ் ஒன்று தான், அதனால் கொஞ்சம் நல்லபடியாக படிங்க. நல்லபடியாக நமக்கு பிடிச்ச மாதிரி படித்தோன்னா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். அடுத்த டவுட் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச சீட்டை செகண்ட் ரவுண்டில் சேஞ்ச் பண்ணலாமா, இதுவும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடச்சிருக்குன்னா, அந்த சீட் கிடச்ச காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணி அதை விட கொஞ்சம் அப்கிரேடேஷன் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சுன்னா, நீங்கள் இது இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சதை நீங்கள் சேராமல் விட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணவே முடியாது. அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன சீட் கிடச்சிருக்கோ அதை எடுத்திங்கன்னா தான் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச சீட்டை வந்து ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க, அட்மிஷன் போட்டுருங்க. அடுத்த டவுட் என்னென்னா, நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை எடிட் பண்ண முடியுமா? இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நான் இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு, அதில் வந்து நான் நிறையா காலேஜஸ் ரெஃபர் பண்ணேன், நிறையா பேர்கிட்ட கேட்டேன். இப்போது என்னோடய ஆர்டர் வந்து மாறுது, இதை வந்து நான் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் போட்ட ஆர்டரை தான் போடணும்னு கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்த ரிசல்ட்டை வச்சு கட் ஆஃப் பேஸ் பண்ணி கூட நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போடலாம். இல்லை உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதனால் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ரெண்டு மூணு காலேஜஸ் ஒரே லெவலில் வருது ப்ரோ, எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுன்னு எனக்கு தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதே தான் திருப்பி சொல்கிறேன். நான் ஏற்கனவே போன வீடியோவில் எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா ஃபேக்டர்ஸ் சொன்னேன். அந்த இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணும்போது எந்த காலேஜ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அந்த காலேஜை வந்து மேலே ஃபில் பண்ணுங்கள், அதுக்கடுத்த காலேஜை கீழே ஃபில் பண்ணுங்கள். இப்படி ஃபில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் உங்களுக்கு ஹாப்பி தான். இதிலே எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, திருநெல்வேலி காலேஜ் எனக்கு பிடிக்கும் போதும், ஆனால் வீட்டில் வந்து திருநெல்வேலி காலேஜ் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம எங்கே போய் படிக்கிறோமோ எல்லா இடத்துலையும் எல்லா விதமான பீப்புளும் இருக்க தான் செய்வாங்க. நம்ம தான் எல்லாருக்கூடையும் பழகிறோம். இந்த ஊருக்காரங்களாம் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க, இந்த ஊர் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, அப்படிலாம் நம்மளாம் எடுத்துக்கூடாது. எப்போ என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எப்படி வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கணும். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சுக்கணும். அதனால் வயலண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலேஜை சூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த காலேஜும் எல்லா காலேஜஸுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த டவுட் வந்து இப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அப்பா அம்மா டாக்டர், ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்டு அப்படி இருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க தான் இப்போ தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், அவங்க வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் யார் வந்து ப்ரைவேட் கோர்சஸ், இப்போ நீங்கள் என்ன தான் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் ப்ரைவேட் காலேஜஸ் படித்தாலுமே அங்கே வந்து ஃபீஸஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. இப்போது இந்த பேரண்ட்ஸ் வந்து
டாக்டராக இருக்காங்க, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண இது இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ காசு கட்டி படித்தா அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து வெல் செட்டில், ஏன்னா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை தான் போய் பார்க்க போகிறாங்க. இதே நம்ம சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், நம்ம படிக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், அப்போயே நமக்கு நிறையா கடன் இருக்கும், அந்த கடன்லாம் நீங்கள் ப்ரைவேட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை தேடி அதுக்கப்புறம் செட்டில் பண்ணி லைஃப்பை நீங்கள் தான் ஒரு முன்னிறுத்தி கொண்டு வரணும், நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியே சஸ்டெயின் பண்ணி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படிங்கிற நிலமையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்க்கலாம். ஏன்னா இந்த முடிவு வந்து உங்களை மட்டும் பாதிக்க போகிறது இல்லை, உங்கள் ஃபேமிலியும் பாதிக்க போகுது. படிக்கவே கூடாதுன்னு சொல்ல, ஆனால் யோசித்து பாருங்கள், உங்கள் பேரண்ட்ஸோட கஷ்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட முக்கியமான கேள்வி, நாங்கள் ட்ராப் இயர் எடுக்கலாமா? இந்த கேள்வி வந்து மேக்ஸிமம் எல்லா நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த வருஷம் வந்து ட்ராப் எடுக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், நான் வந்து இப்போ ஏற்கனவே ரெண்டு அட்டெம்ப்ட் எழுதிட்டேன், எனக்கு ரெண்டாவது அட்டெம்ப்ட்லையும் கிடைக்கல, இந்த தடவை நீட் எக்ஸாமில் இவ்வளோ ஸ்கேம் இருக்குது, அப்போ அடுத்த வருஷம் நான் எந்த நம்பிக்கையில் ப்ரோ படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து எனக்கானது கிடையாது, உங்களுக்கான கிடையாது, இது வந்து நேஷனுக்கான கேள்வி. ஒரு எக்ஸாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த லெவலுக்கு பாதிச்சிருக்கு பாருங்கள். அந்த எக்ஸாம் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்படி ஒரு டவுட்டே வராது. ஏற்கனவே ரிப்பீட் பண்ண போகிறோம்னா ஏற்கனவே ஒன் இயர் ட்ராப் எடுக்க போகிறோம், நம்ம சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறையா குழப்பங்கள் இருக்கும். இதில் எக்ஸாம் பற்றின குழப்பங்கள் இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ அடுத்த வருஷம் ஸ்கேம் நடக்குமா, இப்போயே இவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு, அப்போ அடுத்த வருஷம் இன்னும் எவ்வளோ பெரிய ஸ்கேமாக இருக்கும், அப்போ க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆகுமா, கட் ஆஃப் படிக்குமா, எந்த நம்பிக்கையில் அப்புறம் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஃபஸ்ட்டு, எந்த இதுவும் நடக்காது, அவங்களும் முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஸ்கேமும் நடக்க முடியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஸ்கேம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையோடு படிக்கணும். உங்களுக்கு டாக்டராக தான் பேஷன், வேறு இதுவே இல்லை, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் டாக்டராகிறேன், எனக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணுறது தப்பே கிடையாது, நடுவில் உங்களுக்கு பல குழப்பங்கள் வரலாம், வைக்கலாம், அங்கே இது பண்ண அந்த ஸ்டேட்டில் இது நடந்ததுன்னு சொல்லுவாங்க, இங்கே இது நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கவே வாங்கிக்கோங்க. நீட் எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக வச்சே ஆகணும். நீங்கள் சின்சியராக படித்து கரெக்டாக நீட் எழுதுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட் எடுக்கலாம், அந்த நம்பிக்கையை விட்டுறவே விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் இயர் எடுக்கலாமான்னு கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் 100 இல்லை 500 எஃபர்ட் போட்டு படிப்பேன், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகும் அப்படிங்கிற இது இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ராப் இயர் எடுங்க, ட்ராப் இயர் எடுக்கிறது தப்பே கிடையாது. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தார், நான் ஏற்கனவே 3 இயர்ஸ் ட்ராப் பண்ணிட்டேன், இன்னொரு வருஷம் எனக்கு ட்ராப் பண்ணி படிக்க பயமாக இருக்குது ப்ரோ, ஆனால் எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணும் தான் கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கே இவ்வளோ இயர் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறதே ஒரு 5.5 இயர்ஸ் கோர்ஸ், ஒவ்வொரு இயர் பாஸ் ஆகிறதுமே வந்து கஷ்டம்தான், இதில் ஒவ்வொரு இயரும் நம்ம அப்படியே பாஸ் பண்ணிட்டாலும் 5.5 இயர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நீட் பிஜி படிக்கணும் கண்டிப்பாக, இப்போ பிஜி படித்தே தான் ஆகணும், அந்த நீட் பிஜி எக்ஸாம் நம்ம வரும்போது நெக்ஸ்ட்டு வந்துடும், அதுக்கு தனியாக உட்காந்து படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் நீட் பிஜி ஒரு 2-3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃபே பாதி இது படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் கடக்கவே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உங்களை தப்பு சொல்ல விரும்பலை, நம்ம என்ன லெவலில் இருக்கோம் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டேலண்ட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து போனீங்கன்னா அதுலேயும் லைஃப்பில் சக்சீட் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போ முன்னாடி தான் டாக்டர்ஸ்னால் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்தாச்சு, அதனால் டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபஷனும் வந்து ரொம்பவே நார்மலாக ஜென்ரலைஸ் ஆகிடுச்சு. அதனால் அது மட்டும் ப்ரொஃபஷன் கிடையாது, அதை தவிர நிறையா ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்கனாலும் கொஞ்சம் யோசித்துடுங்க, திருப்பி நான் உங்களை ரிப்பீட் பண்ண வேணான்னு சொல்ல, ரிப்பீட் பண்ணிங்கன்னா அதில் உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி கண்டிப்பாக சீட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது. அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா அஃபிடவிட், இப்போ காலேஜில் நாங்கள் அட்மிஷன் போட போகிறோம், அங்கே வந்து அஃபிடவிட் அப்படின்னு கேட்பாங்களே அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருக்காங்க. அஃபிடவிட்னா என்னென்னா நம்ம அங்கே நீங்கள் சேரப்போகிற காலேஜில் பக்கத்தில் இருக்க லாயர் யார்கிட்டே அதை நீங்கள் வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி சப்மிட் பண்ணணும், அதுதான் வந்து அஃபிடவிட். இது வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேயே வாங்கிட்டு போயிடாதீங்க, நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ அந்த காலேஜ் சுற்றியே சில லாயர்ஸ் இருப்பாங்க, நிறைய இடத்துல காலேஜுக்கு வெளியிலே இருப்பாங்க, இல்லை காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து லாயர்ஸ் இருப்பாங்க, அவங்களே அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ வந்து அந்த காலேஜில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா காலேஜ்லேருந்து காண்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் அந்த லாயர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுமோ அதை மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபிடவிட் அவங்களே அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் இதை நீங்கள் அட்மிஷன் போகிற இடத்துலையே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட என்னன்னா ஓமந்தூரார் சூஸ் பண்ணலாமா இல்லை கீழ்பாக் சூஸ் பண்ணலாமா? இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு கீழ்பாக் ஓமந்தூரார் ரெண்டும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கீழ்பாக்கே சூஸ் பண்ணலாம், ஏன்னா ஓமந்தூரார் அப்படிங்கிறது சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது ரொம்ப, இதே கீழ்பாக் அப்படிங்கிறது உங்களுக்கு சிட்டியோட சென்டரில் இருக்குது, ரெண்டுத்துமே பேஷண்ட் ஃப்ளோ நல்லா தான் இருக்கும், ஆனால் கீழ்பாக்கில் பேஷண்ட் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓமந்தூராரை விட. அதுபோக கீழ்பாக் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே இருப்பீங்க, அப்போது
உங்களுக்கு மற்ற பிஜி படிக்கணும்னா சரி, இல்லை மற்ற ஏதாவது சொல்லணும்னா, இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வெளியில் போகணும், இல்லை வேறு ஏதாவது ஸ்டே எடுத்து தங்கணும், இல்லைனா வேறு எங்கேயா கோச்சிங் போகணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு சாய்ஸஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கீழ்பா காலேஜ் பக்கத்தில் நிறையா இருக்குது. இதே நீங்கள் ஓமதாரம் எடுத்தீங்கன்னா அங்கேயும் சாய்ஸஸ் இருக்குது, ஆனால் அங்கே இருக்க சாய்ஸஸ் கம்மி. இந்த ரெண்டு டிஃப்ரென்சஸ் பொறுத்தளவுக்கு கீழ்பாக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்குது. அதனால் ஓமந்தூராரை விட கீழ்பாக்கில் படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட முக்கியமான கேள்வி என்னென்னா, ரேகிங் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் க்ரைட்டீரியாவில் இன்க்ளூட் பண்ணணுமா? நீங்கள் நிறையா பேர்ட்டு கேட்டிருப்பீங்க, ஒரு ஒருத்தவங்க அந்தந்த காலேஜில் ரேகிங் இருக்குது, இங்கே இது பண்ணுறாங்க, அது அங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே ரேகிங்கிறது உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ரேகிங் அப்படிங்கிறது இப்போது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து கிடையவே கிடையாது. ஆன்டி ரேகிங் கமிட்டின்னு ஒன்று பயங்கர ஸ்ட்ராங்காக அண்ட் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து எல்லா காலேஜிலையும் நடந்துகிட்ருக்கு. அதனால் ரேகிங் அப்படிங்கிறதே இப்போ ரொம்ப 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 நெக்லிஜிபிள் லெவலில் தான் நடந்துகிட்ருக்கு. எங்கேயோ ஒன்றோ ரெண்டு இடத்துல தான் ரேங்க் நடக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு பயந்துட்டு ஒரு நல்ல காலேஜை நீங்கள் விட்டுறவே கூடாது. ரேங்க் அதெல்லாம் மனசில் அதெல்லாம் அந்த க்ரைட்டீரியாவில் வரவே கூடாது. நீங்கள் முன்னாடி சொல்ல க்ரைட்டீரியாலாம் வச்சு ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். இந்த ரேங்கிறதே மறந்துடுங்க. நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா அங்கே சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை, சப்போஸ் உங்களுக்கு ரேகிங் நடந்தால் நீங்கள் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து நல்ல அவங்களே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ரேகிங்லாம் பற்றி பயந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாம் புது காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் புதுசு நிறையா இருக்கே, இதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. இப்போ எல்லாமே வந்து இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே ரொம்ப கம்மியாகலாம் இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 100 வருஷம் இருக்க காலேஜஸ்க்கும் இப்போ ஒரு 2 வருஷமாக இருக்க காலேஜஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இந்த 2 வருஷம் இருக்க காலேஜஸ் வந்து எந்த விதத்துலையும் மோசமானதே கிடையாது. அங்கேயும் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும், அங்கேயும் நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க, அங்கேயும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண நிறையா இருக்கும். ஆக்சுவலாக சொன்னால் இங்கே விட இங்கே புதுசாக கட்டின பில்டிங்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கும், நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம ஏதாவது அப்படி உங்களுக்கு அங்கே கற்றுக்கிறதுக்கு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் இப்போ கற்றுக்கிறதுக்கு ஃபோன் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்டர்நெட் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதில் கற்றுக்கலாம். அதனால் புது காலேஜஸ் கிடைக்குதே சே அதை விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி விட்டுறவே விட்டுறாதீங்க. அதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. யாருமே அந்த ஸ்டாண்டர்ட் கீழே எந்த காலேஜஸும் இருக்கதே கிடையாது. அதனால் பயப்படாமல் அங்கே போய் சேரலாம். காலேஜில் ஜாயின் ஆன நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் எப்படி இருக்கும், எம்பிபிஎஸ்க்கு என்னெல்லாம் புக் வாங்கணும், ஃபஸ்ட் இயரில் என்னெல்லாம் பண்ணணும், ரேங்கிங் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இன்னும் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின்ஸும் இந்த வீடியோட ஆன்சர் பண்ணால் அது ரொம்ப லென்த்தியான வீடியோவாக போயிடும். அதுக்கான வீடியோ இன்னும் 2-3 டேஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு காமனான இருக்க டவுட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய்.